நமது போராட்டத்தை கொச்சைப்படுத்தி திமுக தலைவர் ஒரு தரத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருப்பது சங்கரன்கோவில் இடைத்தேர்தலிலே நமக்கு மூன்றாவது இடமாவது கிடைக்காதா என்பதற்காக. நான் ஒரு திராவிட முன்னேற்றக்காக குடும்பத்தை சார்ந்தவன், என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை திராவிட முன்னேற்ற காலத்திலே அண்ணா காலத்திலே இருந்து இந்த கட்சிக்காக உழைத்தவர், இந்த தலைவருடைய பெயரை சொன்னாலே என்னை முளைத்து பார்க்கிறவர், அந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிற நான் இன்றைக்கு யாரையும் வெறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறவன் அல்ல, ஆனால் நான் வெறுக்கிற மிக சிறிய மிக குறைந்த மனிதர்களுள் திருமதி கருணாநிதி அவர்கள் ஒருவர். தமிழ் இனத்திற்கு செய்த துரோகங்கள், தமிழ் இனத்திற்கு செய்த துரோகங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும்போது அவரை மனித பட்டியலிலேயே சேர்க்க முடியாது என்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு தனி மனிதனை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. நமது மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை அல்லது அவளை நாம் எதிர்ப்போம். இந்த நிகழ்வினை உடனடியாக முடித்துக் கொண்டு இங்கிருந்து நாம் அனைவரும் மேல விஜயாபுரி கிராமத்துக்கு நடந்து பேரணியாக சென்று அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், 10 நிமிட அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுகிறோம். இன்றைக்கு சங்கரன்கோவிலுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிற அந்த கட்சியின் தலைவருக்கு கருப்பு கொடி காட்டிவிட்டு நாம் அங்கிருந்து கலைந்து செல்கிறோம். பிற ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகள் எல்லாம் தொடர்ந்து வாருங்கள், உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் அங்கே வந்துவிடும். எனவே நீங்கள் அங்கிருந்தே புறப்பட்டு உங்கள் வீடுகளுக்கு செல்லலாம், மற்றவர்கள் இங்கே திரும்பி வந்து விடுவார்கள். முதலில் பெண்கள் மட்டும் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருமை சொந்தங்களே, 18ஆம் தேதி நம்முடைய இளைஞர்கள் மாநாடு நடத்துகின்றார்கள், நீங்களும் அங்கோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.